வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தால் அதான் பண்ண போறேன் நானு. சார் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பை பார்த்துருப்பீங்க, வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல, நான் சின்னதா இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துட்டேன். தக்காளியும் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு இப்ப வேக வச்சிருக்கோம் நம்ம. இப்ப சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சிடலாம், வேகிறதுக்குள்ள மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துருவோம். நார்மல் வாட்டர் தான் இது. ஸோ தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம காரத்துக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் லெமன் பொழிஞ்சிடுவோம் நாம். நம்ம வந்து தாளிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். நாம் வெந்நீர் விட்டுட்டு ஒரு கொதி விட்டுருவோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இந்த பக்கம் வந்து பருப்பு கொதிச்சல் இருக்குங்களா, லெமன் கட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு போடலை, ஸோ உப்பையும் போட்டுருவோம். நாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய லெமன் கொதிச்சிட்டா தால் ரெடி ஆகிடும். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிடலாம். நான் ஒரு அரை மூடி புழியிறேன். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ கொத்தமல்லியும் போட்டுடலாம். நம்மளுடைய தால் வந்து ரெடி ஆகிடுத்து. அடுத்தது சப்பாத்தி பண்ணிடலாம். வந்து சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம். கல் காஞ்சிட்டு ரெண்டு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் தடவிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி நைட் ஒரு குட்டி பிளாக் டின்னர் பிளாக் பார்த்துருப்பீங்க. அதாவது சப்பாத்தி தால் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த பிளாகில் சந்திக்கிறேன்.